ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளத்தை பார்ப்போம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். க்வெஸ்சனில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, அதாவது அம்மோனியா சிதைவு வினை. ஓகேவா, இது வந்து ஒரு க்வெஸ்சன்னு. அம்மோனியாவின் சிதைவு வினை, சிதைவு வினை வந்து பூஜ்ய வகை வினைன்றாங்க. பூஜ்ய வகை வினை, அதாவது ஆர்டர் வந்து என்னன்னு சொல்றாங்க, பூஜ்ய வகை வினை. அப்புறம் அதில் அடுத்து என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் கேஸ் வாயுவின் விளைபொருளின் அளவை காண்க, விளைபொருளின் விளைபொருளின் செறிவை காண்க, கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. விளைபொருளின் செறிவை காண்க, விளைபொருளின் செறிவை காண்க. ஸோ இவ்வளோதான் க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஃபெமிலியரான ரியாக்ஷன், அம்மோனியாவின் சிதைவு வினை அப்படின்றத நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். ஸோ என்ஹெச் த்ரீயை வந்து டீகம்போஸ் பண்ணுறாங்க. டீகம்போஸ்னா ஹீட் பண்ணுறது, N2+H2 இது பேலன்ஸாக இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், இங்கே 3 இங்கே 2 போடுறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை கொடுக்கறதுக்கு பதில் அந்த வேர்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது க்வெஸ்சன் பேப்பரில் வந்து சில டேட்டா கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜன் வாயின் விளைபொருளின் செறிவை காண்க, கூட வந்து இந்த ரேட் கான்ஸ்டன்ட். இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன்றதுனால இதனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. வேல்யூ வந்து 2.5 × 10⁻⁴ யூனிட்டும் கொடுத்துருக்காங்க, மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். இது வந்து க்வெஸ்சனில் கொடுத்த டேட்டா. அம்மோனியாவின் சிதைவு வினை பூஜ்ய வகை வினைக்கு உதாரணம் எனில், N2 மற்றும் H2 வாயுவின் விளைபொருளின் செறிவை காண்க, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. K0ன்றது ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் தி ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். இந்த மாதிரி இந்த டீகம்போஷன் ஆவர் ரியாக்ஷனுடைய ஆர்டர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது பூஜ்ய வகை வினைன்றதுக்கு பாருங்கள், பூஜ்ய வகையினுடைய யூனிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட், பூஜ்ய வகை வினை தான். நீங்கள் வந்து R = kA^0, பூஜ்ய வகைக்கு யூனிட் பார்த்தீங்கன்னா ரேட்டினுடைய யூனிட் தான் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் வரும். ஸோ நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் யூனிட்லேருந்து மோல் பெர் லிட்டர் பெர் செகண்டு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இங்கே கொடுத்துக்கிற யூனிட் வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், இங்கே சொல்கிறது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், எல்லாம் கரெக்டு. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஜீரோ ஆர்டர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இதுக்கான ரேட்டு, இதுக்கு டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு நான் ரேட்டில் எழுதுகிறேன், வினை வேக விதி. இந்த ஈக்குவேஷனுக்கு எப்படி சார், ஏன்னா இப்போ இதை வந்து ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், பூஜ்ய வகை வினை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேட்டில் எப்படி எழுதலாம், ரேட்லன்றது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட்டுக்கு இதை நேர்த்தாக இருக்கணும். ஸோ KNH3, இப்போ நீங்கள் இங்கே 2 போடக்கூடாது, ஏன்னா இது ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டாக, ஜீரோ போடணும். நீங்கள் கேன்றதை கூட K0 வச்சுக்கலாம். அப்போ மீனிங் வந்து என்ன, இதுதான் வினை வேக விதி. இது எல்லாருக்கும் புரியுதா? இப்போ நான் எழுதுனது ரேட்ல, எல்லாருக்கும் இது கிளியரா? எஸ் சார். ஓகே, நான் ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், எல்லா நேரத்துலையும் வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்டே இங்கே ஆர்டராக வரணும் அப்படின்றது எந்த ரூலும் கிடையாது. கரெக்டா, இங்கே வர்றது வந்து இந்த கோஎஃபிஷியன்ட்டே வரணும்னு பாரு. இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு, பட் ஆர்டர் 0 இருக்கு, இப்படியும் வரலாம், ஆனால் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. ஓகே சார், இந்த இதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, இந்த க்வெஸ்சன் வந்து டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன்,
இதை யூஸ் பண்ணி கேட்குறாங்க, டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு டீகம்போசிஷன் ஆஃப் அம்மோனியாவுக்கு வந்து டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு -1/2 DNH3/dt. ஓகேங்களா. அடுத்தது DN2/dt, ஏன்னா இங்கே ஒரு மோல் தான் இருக்கு. ஸோ ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன எழுதலாம், இது எப்படி எழுதுவீங்க? ஹைட்ரஜனை DH2/dt. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா KNH3O. ஓகேங்களா. இந்த டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, N2 மற்றும் H2 வாயுவின் விளைபொருளின் செறிவைக்காங்க. ஸோ அவங்க கேட்குறது என்னென்னா, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்ன, இதனுடைய கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வேல்யூ சார் கொடுத்துருக்காங்க, NH3 power 0னா 1 ஆயிரும். அப்போ K0 மட்டும்தான் இருக்கும். ஸோ நமக்கு மேக்ஸில் தெரியும் எனிதிங் பவர் 0 1. ஸோ NH3 power 0ன்றதுனால NH3க்கு வந்து 1 வந்துடும். அப்போ பாருங்கள், கொடுத்துக்கிற டேட்டா வச்சு நம்ம எதாவது கண்டுபிடிக்க முடியுமா சார்? நமக்கு எப்பவுமே கொஸ்டின்ல இருக்கிற டேட்டாவே நமக்கு அந்த ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சுன்னா ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன கேட்குறேன், N2க்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு? DN2/dt. ஸோ இந்த இடத்துல வந்து K0, NH3 வந்து 0க்கு 1 வந்துடும். அப்போ இதுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்களா? K0 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எந்த வேலையும் பண்ண தேவையில்ல. ஸோ DN2/dt இது என்ன மீனிங்கு, டைமை பொறுத்து N2னுடைய ஃபார்மேஷனை தான் நம்ம ப்ளஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படியே டைரெக்டாக வந்துடும், 2.5 × 10⁻⁴ மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். ஓகேங்களா. ஓகே, இன்னொரு சின்ன ஐடியா என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மோனியாவின் சிதைவு வினைன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இது அம்மோனியாவின் சிதைவு வினை மட்டும் கிடையாது, இது 2 moles இருக்கிற அம்மோனியாவின் சிதைவு வினை, கரெக்டுங்களா. அப்போ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சிதைவு வினைன்றது 1 mole அப்போ நம்ம எடுக்கிறது தான் சிதைவு வினை. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோம், இப்போ நம்ம எழுதுறது ரைட்டு தான். ஸோ இப்போ இது இப்படி எழுதணும், என்ன அப்படின்னா, நீங்கள் NH3 gives N2 + 3H2. இது நம்ம எழுதியிருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 2 டிவைட் பண்ணணும். ஏன் சார் 2 டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா, சிதைவு வினைன்றது 1 mole காம்பவுண்டை டீகாம்போஸ் பண்ண அந்த வேர்டுக்கு அந்த மீனிங் இருக்குது. ஸோ 1/2 N2 3/2 H2. இந்த ஈக்குவேஷனுக்கும் இந்த ஈக்குவேஷனுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே சிதைவு வினை, இதுவுமே சிதைவு வினை தான். பட் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா, 2 moles அப்போ இருக்கிறது வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான். பட் ஆனால் நம்ம 1 mole கிரம்போது தான் அம்மோனியாவின் சிதைவு வினைன்னு சொல்லுவோம். பட் நமக்கு வந்து 2 moles பேரும் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் தான். பட் ஆனால் நம்ம 1 mole அப்படின்றத வச்சு தான் நம்ம போடணும். ஓகேங்களா. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நம்ம எழுதணும். எதுக்கு இந்த பி ஈக்குவேஷனுக்கு எழுதி பார்த்தீங்க அப்படின்னா, ரேட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் DNH3/dt. அதாவது NH3 டீகம்போஸ் ஆயிரும், ஸோ மைனஸ் வரும். ஒன்றும் இல்லை, இந்த ஈக்குவேஷனை வந்து 1 moles உண்டான மாதிரி நம்ம எழுதுறேன். ஓகேங்களா, எழுதுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே வந்து 1/2 இருக்குது. ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன வரும், இந்த பி ஈக்குவேஷனுக்கு ரேட்டில் எழுதுனா என்ன வரும், இங்கே 1/1/2, கரெக்டுங்களா. அப்போ என்ன வரும், DN2/dt. இங்கே 3/2 இருக்குது, அப்போ நமக்கு இங்கே என்ன எழுதணும் சொல்லுங்க பார்க்கலாம், 1/3/2. ஓகேங்களா, DH2/dt. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு எழுதுவோம் பார்த்தீங்கன்னா,
ஆர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி என்ஹெச் த்ரீ பை டிடி. இது வந்து டூ ஆயிரும், டூ என் டூ பை டிடி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூ பை த்ரீ டி ஹெச் டூ பை டிடின்னு வரும், கரெக்டா சார்? ஏன் சார் இதுக்கு தான் நம்ம எழுதணும்? இதுக்கு மாத்தினா எப்பயுமே சிதைவு வினைன்றது அம்மோனியாவின் சிதைவு வினைனா அம்மோனியா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. டூ மோல்ஸ் ஆஃப் அம்மோனியாவின் சிதைவு வினைனா தான் இது ஓகே. அப்போ நம்ம ஜஸ்ட் அம்மோனியாவின் சிதைவு வினை கிட்ட இதை எடுத்து அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இங்கே போட்டது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டு, பட் ஆனால் இது வந்து அம்மோனியாவின் சிதைவு வினை கிடையாது. ஏன்னா ரியாக்டன்ட்னுடைய பாருங்க, ஒரு மோல் அம்மோனியா நீங்கள் எடுக்கலை, இதில் டூ மோல்ஸ் ஆஃப் அம்மோனியா இருக்கீங்க. ஸோ அப்போ இப்படி போடுறதோட நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி மெத்தடில் போடணும், ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய இது வந்து ரேட் லெவலோட நம்ம எழுதுறோம், கே ஜீரோ வந்துடும், இங்கேயும் கே ஜீரோ வந்துடும், கரெக்டா? இப்போ நமக்கு கே ஜீரோனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ கே ஜீரோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, கே ஜீரோ வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் மோல் பெர் லிட்டர் பெர் செகண்டு. ஸோ இந்த டேட்டா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, என் டூ விளை பொருளின் செறிவு என்ன, ஹெச் டூ விளை பொருளின் செறிவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இதுக்கும் கே ஜீரோக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் தெரியும், இது கூட என்ஹெச் த்ரீ பவர் ஜீரோ பூஜ்ய வகை வேணுன்றதால இங்கே ஒன்றுன்னு வந்துடும், கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், டி என் டூ பை டிடி, டூ டி என் டூ பை டிடி வந்து கே ஜீரோன்றாங்க, ஓகேவா? அப்போ நமக்கு கே ஜீரோ வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. நமக்கு கேட்கறது வந்து ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் ஓகேவா டிவைட் பை டூன்னு வரும், ஓகேவா? ஸோ நீங்கள் டிவைட் பண்ணால் என்ன வரும், ஜஸ்ட் ஹோல் நம்பர் மட்டும் டிவைட் பண்ணிங்க இந்த முழு எண்ணை மட்டும் அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர். இது தெரியும் நமக்கு ரேட்டுன்னு, இதுக்கான யூனிட் சேம் யூனிட் தான், ஸோ மோல் பெர் லிட்டர் பெர் செகண்ட். ஸோ அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டைமு அம்மோனியா எவ்வளோ உருவாகும், அதாவது டைமை பொறுத்து அம்மோனியாவின் செறிவு அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர், புரியுதுங்களா? இது யூனிட்டு மோல் பர் லிட்டர் பெர் செகண்டு. இப்போ இதே போல் நம்ம நேரத்தை பொறுத்து ஹைட்ரஜன் வாயு செறிவு என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டுக்கு இது எடுத்துக்கணும், எந்த ரெண்டு இது டூ பை த்ரீ டி ஹெச் டூ பை டிடி கே ஜீரோன்னு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு பதில் இது எடுத்துக்கோங்க, டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் மோல் பர் லிட்டர். இப்போ எனக்கு வந்து இது மட்டும் தான் கேட்குறாங்க, விளைபொருளின் செறிவு என்ன, ஹைட்ரஜனின் செறிவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ டி ஹெச் டூ பை டிடி இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, த்ரீ பை டூ டூ பாயிண்ட் ஃபைவ், இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வந்தால் இன்வெர்ஸ் ஆயிரும். ஸோ டூ பை ஃபைவ் டென் பவர் மைனஸ் ஃபோர். ஸோ இப்போ நமக்கு வந்து த்ரீ பை டூ இன்ட்டு டூ பாயிண்ட் ஃபைவ். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் வரும், த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் மோல் பெர் லிட்டர் பெர் செகண்டு. அப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படின்னா எவ்வளோ வந்து நைட்ரஜன், இப்போ நம்ம சிதைவு வினையில் நேரத்தை பொறுத்து அம்மோனியாவின் செறிவு, இதேமாதிரி நேரத்தை பொறுத்து ஹைட்ரஜனின் செறிவு. அப்போ இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இருந்தது அப்படின்னா நமக்கு இவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்றாங்க, அதுதான் ஐடியா, ஓகேவா? ஸோ இதை தான் அவங்க ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஐடியா சார் அப்படின்னா, இது வந்து டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ணுறோம். இப்போ நம்ம இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது பேர் டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார் அம்மோனியா தான், பட் ஆனால் இவங்க என்ன வார்த்தை அம்மோனியாவின் சிதைவு வினை தான் சொன்னாங்க, டூ மோல்ஸ் ஆஃப் அம்மோனியான்னு அவங்க சொல்ல கிடையாது, ஓகேவா? ஸோ அதனால் அம்மோனியாவின் சிதைவு வினைனுக்குள்ளே நம்ம இது மாதிரி தான் எழுதணும். இதை வந்து அம்மோனியா மாலிகுல் மட்டும் எடுத்துக்கணும், ஒரு மூல் அம்மோனியா மட்டும் எடுத்துக்கணும். சிதைவு வினைன்றது அந்த ஒரு மூல் அம்மோனியா இருக்கும்போது தான் அம்மோனியாவின் சிதைவு வினைன்னு சொல்லுவோம். ஸோ அதனால எழுதணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது அம்மோனியாவின் சிதைவு வினைன்னு சொல்லக்கூடாது, ஜஸ்ட் இது சிதைவு வினை தான், ஓகேங்களா?
சப்போஸ் இப்ப இந்த மாதிரி கொஸ்டினே கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வேல்யூ கொடுத்தாலும் நீங்க போடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம இங்க டைரக்டா இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு சொல்லிக்கலாம், 2 moles ஆஃப் அம்மோனியாவின் சிதைவு வினைக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு. பட் ஆனால் அம்மோனியாவின் சிதைவு வினை அப்படின்னா இந்த 1 mole காம்பவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் சொல்லணும், ஓகேங்களா? ஏன்னா அந்த வார்த்தைக்கு அந்த மீனிங் இருக்கு. அம்மோனியாவின் சிதைவு வினை அப்படின்னும் போது அது 1 mole காம்பவுண்டை தான் மென்ஷன் பண்ணும். இதுவும் சிதைவு வினை, இதுக்கு பேர் வந்து 2 moles ஆஃப் அம்மோனியாவின் சிதைவு வினை அப்படின்வாங்க. ஸோ இந்த 1 moles அம்மோனியா சிதைஞ்சு நமக்கு எவ்வளோ நைட்ரஜன் கேஸ் கிடைக்குது, எவ்வளோ ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது, பிகாஸ் இது ரெண்டும் கேஸு. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், டிஃபரென்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும். டிஃபரென்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷனில் K0 வேல்யூ கொடுத்துருக்காங்க, ரிமைனிங் வேல்யூ இது ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு. ஸோ நேரத்தை பொறுத்து நைட்ரஜன் வாயுவின் செறிவு என்ன, நேரத்தை பொறுத்து ஹைட்ரஜன் வாயுவின் செறிவு என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரஜன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது புரியுதுங்களா? இது புரியுது எல்லாருக்கும்? ரைட், ஓகே. சில நேரத்தில் என்ன பண்ணலாம், இதில் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துடலாம். இப்போ நேரத்தை பொறுத்து அம்மோனியாவினுடைய செறிவு குறையும், அம்மோனியாவின் செறிவு குறையும் விதம் அப்படின்வாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி வேல்யூவே கொடுத்துருவாங்க. சப்போஸ் -DNH3/dt இப்படின்னு என்ன அர்த்தம், நேரத்தை பொறுத்து அம்மோனியாவின் குறையும் விதம், ஓகேங்களா? இது நான் ஒரு வேல்யூவே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், 5 × 10^2 mole பெர் லிட்டர் பெர் செகண்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இவ்வளோ அம்மோனியா குறைஞ்சிது அப்படின்னா எவ்வளோ நைட்ரஜன் ஃபார்ம் ஆகும், எவ்வளோ ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும்னு கேட்கலாம். சப்போஸ் இது ஒரு நெக்ஸ்ட் க்வெஸ்சன் மாதிரி வச்சுக்கோங்க, நான் இப்போ கொடுத்த டேட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்னால் வந்து DN2/dt இதனுடைய வேல்யூ என்னன்னு சொல்ல முடியுமா? இப்போ DNH3 வேல்யூ கொடுத்துட்டாங்க, இதனுடைய வேல்யூ வந்து எவ்வளோ குறையுதுன்னு கொடுத்துட்டாங்க, ஓகேவா? இவ்வளோ குறையுதுன்றாங்க. அப்போ எவ்வளோ நைட்ரஜன் ஃபார்ம் ஆகும் எப்படி சொல்லுவீங்க? ஸோ இந்த டேட்டா வந்து 2 மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டா? ஸோ 2 × 5 × 10^2 mole பெர் லிட்டர் பெர் செகண்டுன்னுவோம். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 10 × 10^2 ஃபைனலாக வந்து 10^3 mole பெர் லிட்டர் பெர் செகண்டுன்னு வந்துடும். புரியுது நான் சொல்கிறது? அந்த ரெண்டுத்துக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரியும் கேட்பாங்க, இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, சில நேரத்தில் இப்படியும் கேட்கலாம். இது புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு இந்த மாதிரியும் கேட்கலாம். இப்போ இங்கே K0 கொடுத்த மாதிரி அம்மோனியாவினுடைய செறிவு டைமை பொறுத்து எவ்வளோ குறையுது, இது வந்து கிவன், இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை கொடுத்துட்டு நைட்ரஜனுடைய செறிவு டைமை பொறுத்து எவ்வளோ ஃபார்ம் ஆகுது, இப்படி இது எப்படி சார் 2 × இந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னு கேட்டால், ஆல்ரெடி நமக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க, நமக்கு கேட்கறது இது மட்டும்தான் கேட்குறாங்க. அப்போ இங்கே இருக்கிறது என்ன ஆயிரும், இங்கே இருக்கிறது 2 போனால் இங்கே 1/2 வந்துடும், கரெக்டா? ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 1/2 வந்துடும், கரெக்டா? 1/2 0.5 வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 வரும், இங்கே 1/2 0.5. ஸோ 0.5 × 10^-2 வந்துடும். நான் சொல்கிறது புரியுதா இது உங்களுக்கு? இந்த இடம் புரியுதா? இங்க ஏன் 1/2 வந்து சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா அமைதியாயிட்டீங்க. இங்க ஏன் 1/2 வந்தது? நான் பேசுறது கேக்குதா?
எஸ் சார். ஏன் இங்க 1/2 வந்ததுன்னு சொல்றேன் சார். முடிஞ்சு சார். ஆ சொல்லு சொல்லு தல. ஒவ்வொருத்தரா பசங்களை கூட்டு கேளு தலைவர். ஆ சரி தல். எல்லாம் கம்முந்தா இருப்பாங்க பாருங்க. NH3 N2 3H2. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இதை பேலன்ஸ் பண்ணக்குள்ள இங்கே 2 போடணும். இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிவைட் பண்ண சொன்னேன். ஏன் சார் இதை டிவைட் பண்ணுறீங்கன்னா, அவங்க கொடுத்த வார்த்தை வந்து அம்மோனியாவின் சிதைவு வினை. ஓகேவா, இப்படி நம்ம கொடுத்தாங்கனாவே அம்மோனியாவின் சிதைவு வினை இப்படி கொடுத்துட்டாவே இந்த காம்பவுண்ட் வந்து ஒரு மோல் தான் இருக்கணும், அதான் மீனிங். ஓகேவா, ஸோ அதனால நான் இது இங்கே 1 வரணும்னு என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக டிவைட் பை 2 போடணும். ஸோ 1/2 N2 3/2 H2. இப்போ இதுக்கான ரேட் எக்ஸ்பிரஸ் நீங்கள் எழுதுனீங்க, மைனஸ் டி என்ஹெச் 3/dt பிளஸ் இங்கே 2 dN2/dt. ஏன் சார் இங்கே 2 போட்டீங்கன்னா, இங்கே 1/2 இருக்கு, 1/2 அப்படின்னா ரிவர்ஸில் 2 வந்துடும். ஓகேங்களா, அதேமாரி 1 3/2 இப்படி இருந்தால் உங்களுக்கு 2/3 வந்துடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நமக்கு மேக்ஸில் இருக்குது இன்வெர்ஸ் பண்ணிங்கன்னா. ஸோ அப்போ இதுக்கடுத்தது இங்கே என்ன வரும், ப்ளஸ் 3/2 dH2/dt. ஓகேங்களா, இது கூட வந்து K0 NH3 0 வரும். ஏன்னா அவங்களே பூஜ்ய வகைவினு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன கேட்டேன், இந்த வேல்யூ நான் கொடுத்துட்டேன், எவ்வளோ டீகம்போஸ் ஆகுது, இந்த வேல்யூ வந்து DNH3/dt. நேரத்தை பொறுத்து அம்மோனியா சிதையும் வினை, அம்மோனியா சிதையும் அம்மோனியாவின் செறிவு எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 10^2 mol/L/s. இப்போ நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன், நேரத்தை பொறுத்து நைட்ரஜன் வாயுவின் செறிவு என்ன, எவ்வளோ விளைபொருள் நைட்ரஜன் உருவாகுது அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்க்கணும், இந்த ரெண்டு மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த ரெண்டு மட்டும் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மைனஸ் டி என்ஹெச் 3/dt 2 dN2/dt. ஓகேங்களா, இதுதான் இதுக்கு ரெண்டுத்துக்கு. அதாவது இது என்ன சார் சொல்லுது அப்படின்னா, இந்த ரேட் எக்ஸ்பிரஷனில், இந்த டிஃப்ரென்சியல் ரேட் எக்ஸ்பிரஷனில் வந்து நேரத்தை பொறுத்து நைட்ரஜன் வாயுவின் செறிவுக்கும் நேரத்தை பொறுத்து அம்மோனியா வாயுவின் சிதைவுக்கும் உள்ள தொடர்பு, இதுதான் இது மீனிங். ஓகேங்களா, இப்போ எனக்கு இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ கேட்குறாங்க. இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணலாமா, டி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2/dt நேரத்தை பொறுத்து நைட்ரஜன் வாயுவின் செறிவு மைனஸ் 1/2 dN3/dt. நமக்கு மேக்ஸ் தெரியும், இந்த பக்கம் இருக்கிற 2 வந்து இந்த பக்கம் வந்துச்சு. ஏன் சார் இந்த பக்கம் கொண்டு வரீங்க, எனக்கு வந்து நேரத்தை பொறுத்து நைட்ரஜன் வாயுவின் விளைபொருளுடைய செறிவு தான் தேவை, எவ்வளோ ஃபார்ம் ஆகுது. அப்போ இது மட்டும் வேணால் இந்த பக்கம் வந்தால் 1/2 தானே வரும், கரெக்டா? அப்புறம் இதுக்கான டேட்டா நான் கொடுத்துருக்கேன் இந்த கொஸ்டின்லயே. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் 1/2 5 × 10^-2. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே கொடுத்துக்கிட்டு வந்து இந்த மைனஸ் வேல்யூ சேர்த்தி தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், இங்கே ஆல்ரெடி ஒரு அவங்க மைனஸ் வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே ப்ளஸ்ன்னு வந்துடும், கரெக்டாக? ஸோ அப்போ ஃபைனலாக நமக்கு என்ன அப்படின்னா, நீங்கள் இதை சும்மா ஜஸ்ட் டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இந்த 1/2 இப்படிங்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக 5/2 வந்துடும். ஓகேங்களா, ஸோ 5, ஏன்னா இதுக்கு 5/2 × 10^2 போடலாம், 5 × 10^-2/2. ஸோ அப்போ நமக்கு வந்து 2.5 வரும், 2.5 × 10^-2. ஏன்னா ஆல்ரெடி இந்த வேல்யூ நான் கொடுத்துருக்கேன், அம்மோனியா வந்து எவ்வளோ குறையுதுன்னு. ஸோ இப்படியும் கேட்கலாம், மொதல் பார்த்த ப்ராப்ளத்தில் என்ன கேட்டாங்க அப்படின்னா, K0 ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இவங்களுக்கு என்ன தொடர்பு, அந்த மாதிரி க்வெஸ்சன் வருது. இப்போ அம்மோனியாவினுடைய செறிவு எவ்வளோ செதைதுன்னு சொல்லிட்டு N2 கேட்குறாங்க. இப்போ இதே மாதிரி இதுலேயும் நான் H2 கேட்கலாம். H2 கேட்டிங்கன்னா என்ன பண்ண முடியும், இப்போ இதிலே க்வெஸ்சன் அப்படி கேட்டுட்டேன், டி எச் டூ
பை டிடி என்னன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன பண்ணும், இதுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். ஸோ டி என்ஹெச் த்ரீ பை டிடி சிதையும் அமோனியாவின் சிதைவு 3/2 டைம்ஸ் டி ஹெச் டூ பை டிடி இவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்றாங்க, கரெக்டா? அப்போ நமக்கு வெறும் டிஹெச் டூ பை டிடி தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணும், இதை நீங்கள் மாற்றி எழுதணும். டி ஹெச் டூ பை டிடி 2/3, இதனுடைய வேல்யூ ஏற்கனவே கொடுத்துருக்காங்க, இந்த மைனஸோட சேர்த்து தான் இந்த வேல்யூ. ஸோ இன்ட்டு 5 × 10^2, அப்போ 10/3 வரும். 10/3 × 10^2, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 3.3 × 10^2 வரும். அப்போ சப்போஸ் அமோனியா வந்து நேரத்தை பொறுத்து இவ்வளோ டீகம்போஸ் ஆகுது, இவ்வளோ சிதையுது அப்படின்னா எவ்வளோ நைட்ரஜன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இவ்வளோ நைட்ரஜன் ஃபார்ம் ஆகும், எவ்வளோ ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும்னா இவ்வளோ ஃபார்ம் ஆகும். கரெக்டாக நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ரெண்டு விதமாக நான் இந்த ப்ராப்ளத்தை கேட்கலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே இந்த கொஸ்டினில் வந்து இங்கே கேட்குற கொஸ்டினில் K0 கொடுத்துட்டாங்க. K0னா இதை கொடுத்துட்டாங்க, இது எப்படி ஃபார்ம் ஆகும், இது எப்படி ஃபார்ம் ஆகும்னு கேட்டாங்க. அடுத்த கொஸ்டினில் இதே கொஸ்டின் என்ன சொல்கிறேன், இது வந்து செகண்ட் கொஸ்டின், ஓகேவா? இப்போ நான் அமோனியா கொடுத்துட்டேன், ஓகேங்களா? மற்ற ரெண்டுத்தையும் கேட்குறேன். இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துட்டு மீதி கேட்கலாம். அந்த ஒரு வேல்யூ கொடுக்கறது எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்படி சொல்லுவாங்க, அமோனியாவின் சிதைவு வினையில் அமோனியாவின் சிதைவு வீதம் அப்படின்னு. அப்படி என்ன மீனிங், இந்த வேல்யூ கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அமோனியாவின் சிதைவு வீதம் 5 × 10^2 மோல் பர் லிட்டர் பெர் செகண்ட் எனில் நைட்ரஜன் வாயுவின் மற்றும் ஹைட்ரஜன் வாயுவின் விளைபொருள்களின் உருவாக்கம் என்ன, இல்லை விளைபொருள்களின் செறிவு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் சார் அப்படின்னா, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டைம், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 வித் ரெஸ்பெக்ட் டு டைம், நைட்ரஜனின் செறிவு டைமை பொறுத்து எவ்வளோ ஃபார்ம் ஆகுது அப்படின்றது அர்த்தம். இது புரியுதுங்களா? ரைட், ஓகே. ரைட், அடுத்தது வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இது ஒரு ரெண்டாவது ப்ராப்ளம் பாருங்க. ஒரு முதல் வகை வினையில், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனு, ஒரு முதல் வகை வினையில் நாற்பது நிமிடத்தில், அவங்களே சொல்றாங்க 40 நிமிடம்னு கொடுத்துருக்காங்க, 40 நிமிடத்தில் 30% சிதைகிறது எனில், 30% சிதைகிறது எனில் அதனுடைய அரை ஆயுட்காலம் என்ன, இதுதான் கொஸ்டின், ஓகேங்களா? ஒரு ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு சொல்றாங்க, ஒரு முதல் வகை வினை, அந்த ரியாக்ஷன் எதுன்னு மென்ஷன் பண்ணல, டைம் கொடுத்துருக்காங்க, 40 நிமிடத்தில் 30% சிதைகிறது எனில். இப்போ உதாரணத்துக்கு ஏன் ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டால் அது ப்ராடக்டாக மாறுது, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம், ஏன்னா அவங்களே கொஸ்டினில் முதல் வகை வினைன்றாங்க. இந்த ஏ வந்து இந்த ப்ராடக்டாக மாறுது, அது எப்படி மாறுது அப்படின்னா, இந்த ரியாக்ஷன் வந்து நீங்கள் 0 டைமில் ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க, 40 நிமிஷம் கழித்து 40 மினிட்ஸ் கழித்து நான் வந்து செக் பண்ணால் இது இனிஷியலாக 100% இருந்திருக்கும், அதில் என்ன ஆயிடுச்சு, 30% சிதைஞ்சிருச்சு, அப்போ 70% இருக்குது, 30% வந்து ப்ராடக்டாக மாறிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து 100% இருக்குது, 30% சிதையுது அப்படின்னு சொன்னால் 30% டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்குள்ள என்னுடைய டைம் கொடுத்துட்டாங்க, நம்ம இதுலேருந்து என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஃபார்முலா என்னென்னா, இந்த மாதிரி கொடுத்தாவே அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம எழுதணும், 1/T ln A/A-X, ஓகேங்களா? இப்படி எழுதலாம், அப்படி இல்லைன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி கூட எழுதலாம், K1 1/T
லான் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஏ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ஓகேங்களா, இப்படி எழுதலாம். ஸோ இந்த ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்க. இந்த நமக்கு என்னன்னு தெரியணும், கொடுத்துக்கிற டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறாங்க 30% சிதையுது அப்படின்னா இந்த டைம் டி கான்சன்ட்ரேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா ஏ மைனஸ் ஏ நாட்னு எழுதணும். அதாவது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் டைம் டி கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நாட் மைனஸ் ஏன்னு எழுதணும். ஏன் சார் இப்படி எழுதுறீங்க அப்படின்னா ஃபைனலாக இருக்கிறது வந்து டைரெக்டாக இவ்வளோ இந்த ஃபார்முலா இங்கே டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. எப்பயுமே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்றது 100 இருக்கும். இந்த டைம் டி கான்சன்ட்ரேஷன் சொல்கிறீங்க இல்லையா, டைம் டி கான்சன்ட்ரேஷன்றது 100 மைனஸ் எவ்வளோ சிதையுதுன்றாங்க 30% சிதையுது. ஓகேங்களா, அப்போ 17 வந்துடும் கரெக்டாக. இதுதான் ஐடியா. இந்த மாதிரி 30% சிதையுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இந்த பர்சன்டேஜ் மட்டும் போட்டுக்கணும், 100 போயிடுச்சுன்னா மீதி 70 அப்படின்ற மாதிரி போட்டுக்கணும். ஸோ நம்ம இந்த ஃபார்முலாவை டைரெக்டாக இந்த இதெல்லாம் இந்த ஃபார்முலா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்றது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஏ மைனஸ் எக்ஸ்ன்றது அட் டைம் டி கான்சன்ட்ரேஷன், அட் டைம் டி கான்சன்ட்ரேஷன். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம், கே ஒன் நீங்கள் லாக கூட இந்த ஃபார்முலா மாற்றிக்கணும், 2.303/T லாக் A0 மைனஸ் ஏ. இப்போ நான் ஒரு ஒரு சின்ன விஷயம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதை வந்து ஏன் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டினில் 30% சிதையுது அப்படின்னு கேட்டாவே இனிஷியலில் 100 இருந்தால் -30 இந்த மாதிரி தான் போடணும். இதுதான் இந்த கொஸ்டினுடைய ட்ரிக்கு. ஓகேங்களா, ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டைம் கொடுத்துட்டாங்க, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து எவ்வளோ 40 நமக்கு சேஞ்ச் ஆகுது. டைம் கொடுத்துட்டாங்க டேட்டா, இது கொடுத்துருக்காங்க. ஏ நாட் எப்பயுமே 100, எவ்வளோ சிதையுது 30% இதை தான் இந்த ஏ நாட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிட்டேன், ஏ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஃபெமிலியராக இருந்தால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கொடுத்துக்கிற டேட்டாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா டீன்றது 40 இது இருக்குது, ஏ நாட்ன்றது எந்த ரியாக்ஷனுக்கும் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100% தான், அதில் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டைம் டி வந்து 30% டீகம்போஸ் ஆச்சுன்றாங்க. ஸோ இந்த டேட்டாவை நீங்கள் இதை பாருங்கள், இந்த 3 டேட்டா தான் இந்த கொஸ்டினில் தேவை, டி ஏ நாட் ஏ தேவை, அது எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஸோ 2.303/T ஆஃப் 40 லாக் ஏ நாட் வந்து 100 / 100 - 30 கரெக்டுங்களா. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் 2.303/40 லாக் 100 - 70. ஸோ இதை லாக் 10/7 எழுதலாம். ஓகேங்களா, ஸோ 2.303/40 லாக் 10/7. ஸோ இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னமும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை நீங்கள் இப்படியும் எழுதலாம், 2.303/40 இந்த லாக் ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் லாக் 10 - லாக் 7. ஓகேங்களா, நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது லாகரதமிக்கில், ஏ பை பின்னு வந்துச்சு லாக் அப்படின்னா லாக் ஏ லாக் பி இப்படி எழுதலாம். இதை தான் இங்கே அப்ளை பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாக் 10 வேல்யூ 1 உங்களுக்கு தெரியும், லாக் 10 வேல்யூ 1, லாக் 7 யாராவது வேல்யூ சொல்லுங்கள் பார்க்கலாம், லாக் 7 என்ன வேல்யூ வரும், ஏற்கனவே ஈக்குவிலிபிரியத்தில் நம்ம படிச்சிருக்கிறோமா, இந்த நம்பர் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணும், அடுத்த நம்பர் போட்டுக்கணும், இது வந்து 5 மேலே போடணும் கரெக்டாக சொன்னால் சொல்லலையா. லாக் 10 1.00, ஸோ 0.85. ஸோ இங்கே பாருங்கள் இந்த வேல்யூ போடணும், 1.00 - 0.85 இந்த வேல்யூ 2.303/40. ஸோ உங்களுக்கு வந்து 0.15 வரும். ஸோ 2.303/40 (0.15). ஸோ இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கே வேல்யூ வந்து 8.9 × 10⁻³. இங்கே மினிட்டுன்றதுனால இதனுடைய யூனிட் வந்து பெர் மினிட்னு வரும். ஓகேங்களா,
மீது எங்கேயும் நமக்கு யூனிட் கிடையாது. ஸோ அதனால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு யூனிட் வந்து பெர் செகண்ட்னு தெரியும். ஸோ இங்கே மினிட்ல வந்துக்குது, ஏன்னா மினிட்ல தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்னுடைய கே ஒன். ஸோ அப்போ கொடுத்துக்கிற டேட்டா டைம் 40 மினிட்ஸ்ன்னு கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100, அட் டைம் ஏ வந்து 30% டீகம்போஸ் ஆச்சுன்னு சொன்னாங்க. இதை 100 - 30 நீங்கள் எழுதுனீங்க. ஸோ இந்த டேட்டா வச்சு கே ஒன் கண்டுபிடிச்சேன். ஆனால் கொஸ்டின்ல அவங்க கேட்கறது வந்து டி ஆஃப் கேட்குறாங்க. ஸோ டி ஆஃப் என்ன பண்ணணும், டி ஆஃப்க்கும் அண்டு கே ஒன்னுக்கும் நமக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு. கே ஒன்னை வந்து 0.693/T எழுதலாம், கரெக்டா? இப்போ அவங்க அரை ஆயுட்காலம் கேட்குறாங்க, கே ஒன் வேல்யூ உனக்கு தெரியும், டி ஆஃப் இஸ் ஈக்குவல் டு 0.693/ இந்த கே ஒன் 8.9×10⁻³. ஸோ இதை நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும், இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ டைரக்டாக என்கிட்ட வேல்யூ இருக்குது 77.78 மினிட், ஓகேங்களா? ஏன்னா இங்கே பெர் மினிட்னு இருக்கும், இங்கே மேலே வரக்குள்ள மினிட் ஆயிரும், அப்போ டைம் வந்து மினிட்ல சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வேல்யூ, இதுதான் ஆன்சர், 77.78 மினிட், ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஆன்சர், இதுதான் அவங்க கேட்குறாங்க அந்த கொஸ்டினில், ஓகேவா? ஸோ என்னென்ன கொஸ்டினில் ஜஸ்ட்டு என்ன ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சால் போதும். ஒரு முதல் வகை வினையில் 40 நிமிடம் 30% சிதைகிறது எனில் அந்த வினையின் அரை ஆயுட்காலம் என்ன, இதுதான் கொஸ்டின். இந்த ஃபார்முலா ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணலாம். சார் எனக்கு இது கன்ஃபியூஸாக இருக்கு, நான் இது பார்த்த மாதிரி தெரியல அப்படின்னா இதை விட்டுடுங்க, இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுங்க. நீங்க முதல் வகை வினையினுடைய ரேட் கான்ஸ்டன்ட் 1/T ln A0/A, நம்ம இந்த மாதிரி ஃபைனல் எக்ஸ்பிரஷன் கொண்டு வந்திருக்கோம், கரெக்டா? நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம மெமரி பண்ணணும்னு. இது எல்லாருக்கும் தெரியுதா, 1/T ln A0/A முதல் வகை வினையில கே ஒன் இப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கரெக்டா? இந்த இந்த ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சமா, இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் எப்படி, ரைட்டு. இதுல வந்து என்னன்னா, இதை நான் இங்க அப்படியே டைரக்டா அப்ளை பண்ணிட்டோம்னா பண்ண முடியாது. இந்த டைம் டி கான்சன்ட்ரேஷனு, இப்போ சப்போஸ் சில கொஸ்டின்ல 5 g - 2-3 g ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இந்த மாதிரி இடத்துல இந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 5 வச்சுக்கலாம், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் இதை 3 வச்சுக்கலாம். இந்த மாதிரி டேட்டா சொன்னாங்க, எவ்வளோ ரியாக்டன்ட் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிக்குது. பட் இங்கே பர்சன்டேஜ்னு சொன்னாங்கன்னா இனிஷியலை வந்து 100% எடுத்துக்கணும், ஏ வந்து 100 - 30 எடுத்துக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற ட்ரிக்கு, இந்த மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ரிமைனிங் டைம் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டேட்டாவெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த லாக் கண்டுபிடிக்கிறதெல்லாம் நம்ம ஈக்விலிபிரியத்திலே பார்த்தோம், அந்த வேல்யூலாம் நீங்கள் போட்டு சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும். ஆனால் அவங்க கேட்குறது டி ஆஃப் தான் கேட்குறாங்க. அப்போ டி ஆஃப்க்கும் கே ஒன்னுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பு, இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா இருக்குது, கே ஒன் இஸ் ஈக்குவல் டு 0.693 T ஆஃப், ஓகேங்களா? அப்போ டி ஆஃப்னா 0.693/K1. ஸோ இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்துடும், கரெக்டா? இது புரியுதா? எஸ் சார். ஓகே, இன்னைக்கு நான் ஒரு 4-5 ப்ராப்ளம் அனுப்புகிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இதே மாதிரி ப்ராப்ளத்தை அனுப்புகிறேன், ரைட்? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, ஒரு வினை வந்து செகண்ட் ஆர்டர் சொல்லிட்டாங்க, அந்த ரேட்டும் கொடுத்துருக்காங்க, ரேட் இஸ் ஈக்குவல் டு K A/2. ஒரு இரண்டாம் படி வினையின் வினையின் வேகம் R = K A/2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது செகண்ட் ஆர்டர்னு சொல்ற மாதிரி இங்க 2 போட்டிருக்காங்க, அப்ப இது செகண்ட் ஆர்டர் தான், ஓகேங்களா? என்ன கேக்குறாங்க, இப்படி கேட்டுருக்காங்க, ஓகேவா? இந்த ரியாக்டன்ட் ஏவை 2 மடங்கு ஆக்கும்போது, ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, டபுள் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏன்றாங்க, டபுள் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, அதாவது வினைப்படு பொருளின் செறிவை 2 மடங்கு ஆக்கும்போது, வினைப்படு பொருள். இப்போ இது செகண்ட் ஆர்டர் என்ன மீனிங்கு, ஏ வந்து ப்ராடக்டாக மாறுது, இந்த வினையை வந்து செகண்ட் ஆர்டர்னு சொன்னால் நம்ம இப்படி தான் எழுத முடியும் அதனுடைய ரேட்டு.
சோ வினைப்படு பொருள், வினைப்படு பொருள் ஏயின் செறிவை இரண்டு மடங்காக்கும்போது, இரண்டு மடங்கு ஆக்கும்போது, இரண்டு மடங்கு அதிகரிக்கும் போது, இரண்டு மடங்கு அதிகரிக்கும் போது வினையின் வேக, வினையின் வேகம் என்னன்னு கேட்குறாங்க. வினையின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் குவஸ்டின், ஓகேவா? அதாவது ரேட் என்ன, இப்போ இதை ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்டாங்க. ஒரு இரண்டாம் படிவினை ஏ வந்து பியா மாறுதுன்னு இந்த கொடுத்துட்டாங்க, இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஏ கான்சன்ட்ரேஷன் நீங்கள் டபுள் பண்ணுறீங்க. டபுள் த கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா அதனுடைய ரேட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மீனிங் வந்து என்ன தெரியுமா, இப்போ இந்த ஈக்குவேஷனில் ஆர் அப்படியே வச்சுக்கோங்க, கேவியும் அப்படியே வச்சுக்கோங்க, கான்சன்ட்ரேஷன் ஏ வந்து டபுள் டைம் பண்ணிக்கிறீங்க. இது இரண்டாம் படிவின்றதுனால் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு கே ஃபோர் ஏ, ஃபோர் ஏ டூ, ஃபோர் தனியாக நான் வெளியே எடுத்துட்டேன், ஸ்கொயர் மட்டும் தனியாக வெளியெடுத்தேன் ஒரு இன்டிஜர்னால. இதை நீங்கள் ஃபைனலாக வந்து ஃபோர் கே இன்ட்டு ஏ பவர் டூன்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் பாருங்கள், இது வந்து ஏ பவர் டூ இருக்குது, கே இருக்குது, ஓகேங்களா? இது அவங்க கொடுத்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இது வந்து சிம்பிளான க்வெஸ்சன் தான். இப்போ இவங்க கொடுத்தாங்க இல்லைங்களா, இது ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். இதில் இந்த ஏன்ற ரியாக்டன்ட்டு இரண்டு மடங்கு ஆக்கும்போது இந்த ரேட்டில் எத்தனை மடங்கு பாதிக்குன்றாங்க. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஆர் இஸ் ஈக்குவல் டு கே ஏ பவர் டூன்றது ஸ்டாண்டர்டு. ஸோ இது வந்து நார்மலாக இப்படி இருக்குது. இதுக்கும் இதுக்கு இப்போ என்ன ரிலேஷன் பாருங்கள், இப்போ இங்கே ஃபோர் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கரெக்டாக? இப்போ இதை நீங்கள் ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வச்சுங்க, இது ஏன் ஃபோர் மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சு? அப்போ வினையின் வேகம் என்ன அப்படின்னு கேட்டால் நாலு மடங்கு அதிகரிக்கிறது. ஆன்சர் வந்து என்ன, இன்க்ரீஸ் ஃபோர் டைம்ஸ்ன்னு போட்டிருக்கேங்க, நாலு மடங்கு அதிகரித்தல். ஏன் நாலு மடங்கு அதிகரிச்சிச்சு சொல்லுங்கள் பார்க்கலாம் யாராவது. நாலு மடங்கு வினையின் வேகம் அதிகரிக்கிறது. வினையின் வேகம் என்னன்னு கேட்டாங்க இல்லையா, வினையின் வேகம் நாலு மடங்கு அதிகரிக்கிறது. இது ஏன் அதிகரிச்சிச்சு, அதாவது இது க்வெஸ்சன்லயே கொடுத்துருக்காங்க. ஒரு இரண்டாம் படி வினையில் ஏ ஆனது பியாக மாறுகிறது, அதனுடைய வினையின் வேகம். அடுத்தது என்ன கேட்குறாங்க, அந்த வினைப்படு பொருளை இரண்டு மடங்கு ஆக்கினால் வினையின் வேகம் என்னன்னு கேட்குறாங்க. இதுதான் க்வெஸ்டினே, வினைப்படு பொருளின் செறிவை இரண்டு மடங்கு அதிகரிக்கும் போது வினையின் வேகம் என்ன. இது ஆர்டினரியா இருக்கு, இதுல என்ன கான்சன்ட்ரேஷன் அவங்க கொடுக்கல. இந்த ஏவை நீ டபுள் பண்ணினா இந்த மாதிரி மாறும், இது ஓகேவா? இது புரியுதுங்களா? இது ஜஸ்ட் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏவை ரெண்டு மடங்கு ஆக்கினா என்ன பண்ணும், அந்த டூ ஏன்னு போடணும், அவ்வளோதான். இல்லைனா நீங்க இப்படி கூட இதை பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த டூ ஏ ஏவை டூ ஏன்னு போட்டேன், ஏன் சார் போட்டீங்கன்னா க்வெஸ்சனில் சொல்கிறாங்க ஏவினுடைய செறிவை இரண்டு மடங்கு அதிகரிக்கும் போது, அதனால தான் ரெண்டால் போட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து இப்போ நீங்கள் பிரித்து கூட எழுதலாம், டூ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். ஏன் சார் இப்படி இந்த மாதிரி எழுதுறீங்க அப்படின்னா, நமக்கு ரெண்டு மடங்கு அதிகரிக்குள்ள இந்த டூ ஸ்கொயர் தான் உங்களுக்கு ஃபோர்னு மாறும், மீதி கே ஏ ஸ்கொயர்ன்றது ஆல்ரெடி ஸ்டாண்டர்டு, இது இரண்டாம் படிவினை. அப்போ இது எவ்வளோ அதிகரிச்சிருக்கு, இனிஷியலோட நீ இதை ரெண்டு மடங்கு ஆக்கணும், இது ஃபோர் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வினையின் வேகம் வந்து எத்தனை மடங்கு அதிகரிக்குது, இந்த மாதிரி அந்த ரேட்டில் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சில க்வெஸ்சன் வருது. இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இப்போ இதுலேயே நான் ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத பாருங்க, இதுக்கே அப்ளை பண்ணணும், ஓகேங்களா? வினைப்பொடு பொருளின் செறிவை அரை மடங்கு குறைக்கும் போது வினையில் ஏற்படும் பாதிப்பு என்னன்னு கேட்குறேன், ஓகேங்களா? இங்கே பாருங்க, வினைப்படு பொருளின் செறிவை, இல்லைன்னா ஏன்னு வச்சுக்க, ஏ வினைப்படு பொருளின்
செறிவை 1/2 மடங்கு குறைக்கும் போது, 1/2 மடங்கு குறைக்கும் போது வினையின் வேகம் என்னன்னு கேக்குறேன். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ல ஏன் இருக்கு அந்த கான்சன்ட்ரேஷனை ஆஃப் மடங்கு குறைக்கிறீங்கன்றீங்க. அப்ப ஏவு வந்து ஏ பை டூன்னு போடணும், கரெக்டா? அவ்வளவுதான், இதுதான் அந்த மீனிங். இந்த மாதிரி வார்த்தையில கொடுக்குறாங்க இல்லையா, டபுள் த கான்சன்ட்ரேஷன், ரெடியூஸ்டு டு ஆஃப்ன்றாங்க. இது இங்கிலீஷ்ல வந்து ரெடியூஸ்டு டு ஆஃப் அப்படின்றாங்க. என்ன சார் மீனிங் அப்படின்னா, இந்த அரை மடங்கு குறையுதுன்றதுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு டு ஆஃப். இந்த ஏவா இருக்குள்ள நமக்கு செகண்ட் ஆர்டர், இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அரை மடங்கு குறைக்கும் போது, ஏ பை டூ மடங்கு நடத்தும் குறைக்கும் போது வினையின் வேகம் என்னன்றாங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு கே. நீங்க என்ன பண்ணும், ஏவுக்கு பதில் ஏ பை டூ ஸ்கொயர்னு போடணும். அப்ப நமக்கு வந்து இப்ப இந்த செட்டு மட்டும் தான் வேணும், மீதி வேணாம். அப்ப 1/2 ஸ்கொயர் பண்ணிருங்க. இதுல உள்ள 1/2 இருக்கா, அந்த 1/2 வெளியே எடுத்தீங்கன்னா ஸ்கொயரும் மேல இருக்கு. ஸோ ரிமைனிங் கே ஏ பவர் டூன்னு இருக்கும். அப்ப இது 1/4 கே ஏ பவர் டூன்னு ஆயிரும். அப்ப இப்ப சொல்லுங்க, ரியாக்ஷனுடைய வினையின் வேகம் எத்தனை மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா என்ன சொல்லுவீங்க? இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு, ஏ பை டூ இருக்கு, இங்க எத்தனை மடங்கு குறைஞ்சிருக்கு, ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? 1/4 மடங்கு குறையுதா அதிகரிக்குதா? குறையும் சார். 1/4 மடங்கு டிக்ரீஸ் ஆகுது, குறைகிறது. இவ்வளவுதான் ஐடியா. ஸோ இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னா, இந்த மாதிரி ரேட்ல, இந்த மாதிரி நம்ம ரேட்ல நம்ம படிச்சோம் இல்லையா, கே ஏ பவர் டூ இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை பத்தி 2 மடங்கு அதிகரிக்கும் போது, அரை மடங்கு குறையும் போது வினையின் வேகம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் இதுல, அப்படின்ற ஒரு மெத்தட் உனக்கு தெரியணும். ரெண்டாவது, ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா எப்படி டைரக்டா யூஸ் பண்றது. 2. இங்க இல்ல, முன்னாடி சமக்கு சொல்றேன். 2.303 டி லாக் ஏ நாட் டிவைட் பை ஏ நாட் மைனஸ் ஏ. சார் இது என்ன சார் புது ஃபார்முலாவா இருக்கு? ஏன்னா இந்த பர்சன்ட்ல கொடுக்குறாங்க, 30% 40 நிமிடத்தில் கன்வெர்ட் ஆகுது. 40 நிமிடத்தில் 30% விளைபொருளாக மாறுகிறது எனில் அதனுடைய டைம் என்ன, K1 என்ன, இந்த மாதிரிலாம் கேட்டால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு இந்த கொஸ்டினை படிக்கக்குள்ளேயே இந்த ஃபார்முலா இந்த எந்த ஃபார்மேட்டி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நமக்கு எக்ஸாமில் போட முடியும், கரெக்டாக? ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா ஃபார்முலாவும் ஒரு சேம் கிடையாது, ஓகேவா? A0 / A0 - A ஃபார்முலா வந்து இந்த மாதிரி டைப் கொஸ்டினுக்கு மட்டும்தான் வரும். இது புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? எஸ் சார். ஓகே, ஓகே. இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு வினை வந்து ஏ வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது, ஓகேங்களா? இந்த ஏ வந்து இனிஷியலா 5 கிராம் இருந்திருக்கு, ஃபைனலா 3 கிராம் ஆயிருக்கு, ஓகேங்களா? இது எந்த நேரத்துல இந்த மாதிரி கன்வெர்ட் ஆச்சு? இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டைம் 0, அப்போ இது 5 கிராமாக இருந்துக்குது. அப்புறம் டீ வந்து 30 மினிட்ஸ், ஓகேங்களா? அரை மணி நேரத்தில் நமக்கு 3 கிராம் குறைஞ்சிருக்கு, 3 கிராமாக குறைஞ்சிருச்சு. இப்போ இதனுடைய K1 என்னன்னு கேட்குறாங்க.
ஓகேவா? ஏ வந்து கன்வெர்ட் இன்டு பி, இது முதல் வகை வினை, இது கொடுத்துருக்காங்க டேட்டா. அட் டைம் அதாவது இனிஷியலா அந்த 5 கிராம் இருக்கு, 5 கிராம் ஏ 3 கிராம் ஏவா 30 நிமிடத்தில் குறைகிறது. 30 நிமிடத்தில் குறைகிறது எனில் கே ஒன் வேல்யூ என்ன? அதாவது ரேட் கான்ஸ்டன்ட், முதல் வகை வினையின் ரேட் கான்ஸ்டன்ட் என்னன்றாங்க. ஸோ நமக்கு இந்த முதல் வகை வினை அப்படின்னாவே இந்த எக்ஸ்பிரஸ் நீங்க எழுதிக்கணும். நமக்கு வந்து சிலபஸ்ல நீட்டை பொறுத்த வரைக்கும் கே ஒன் டிஎஃப் ஒன் கே ஜீரோ டிஎஃப் ஜீரோ இந்த எக்ஸ்பிரஷன் தான் வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுடைய எக்ஸ்பிரஷன் ரெண்டு, இது ஜீரோ ஆர்டர். இதுக்கான இந்த 4 ஃபார்முலா நம்ம படிச்சு வச்சிருக்கணும். ஸோ அதுல 2.303 பை டைம் லாக் ஏ நாட் டிவைட் பை ஏன்னு போடுவோம், கரெக்டா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா பர்சன்ட் எதுவும் கொடுக்கல பாருங்க. 30 நிமிடத்தில் 5 கிராம் ஆனது 3 கிராமா மாறிடுது. இந்த ரியாக்டன்ட் வந்து இனிஷியலா எவ்வளவு இருந்துச்சு, 30 நிமிஷம் கழிச்சு எவ்வளவு கிராம் இருக்கு அப்படின்னு சொல்றேன், ஓகேங்களா? அப்ப இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நான் கொடுத்துட்டேன், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் நான் கொடுத்துட்டேன், ஓகேங்களா? அட் டைம் டி கான்சன்ட்ரேஷன் நீங்க இந்த மாதிரி ஃபார்மல் டைரக்டா அப்ளை பண்ணலாம். இதே சப்போஸ் இந்த இடத்துல இந்த 5 கிராம் 3 கிராம் கொடுக்கல, 70% டீகம்போசிஷன், 30% டீகம்போசிஷனா, இந்த இடத்துல நம்ம இதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. அப்பதான் நீங்க என்ன பண்ணணும், ஏ நாட்டை நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, அது 100% கீழே வரக்குள்ள ஏ நாட் மைனஸ் ஏன்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இது ஒரு டெக்னிக், இது எப்போ யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி கேட்டால் யூஸ் பண்ணணும், கரெக்டா? இப்போ நமக்கு டைரக்டான ஃபார்முலா மட்டும் தான் கொடுத்துருக்குறானுங்க. ஸோ டைம் பாருங்க 30 நிமிட் சொல்லிடுறாங்க, 2.303/30 லாக் ஏ நாட் வேல்யூ இவங்க கொடுத்துட்டான் சார். ஏ நாட் வேல்யூ பர்சன்ட் தான் 100%, பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க டைரெக்டாக வேல்யூ கொடுத்துருக்காங்க, 5 கிராம் டிவைட் பை 3 கிராம், கிராம் கிராம் கேன்சல் ஆயிரும், மீதி இருக்கிற வேல்யூ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், 2.303/30 மினிட்ஸ், ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து பெர் மினிட்ல வரும். ஸோ லாக் 5 - log 3, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஈக்விலிபிரியம் படிக்குள்ளே இந்த லாக்ல எப்படி கண்டுபிடிக்கணும் நாங்கள் சொல்லி கொடுத்தேன். ஸோ அந்த டேட்டாவை அப்ளை பண்ணுங்க, 2.303/30 மினிட்டு, லாக் 5 வந்து 0.65, இது வந்து 0.46. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும், 0.65 - 0.46, ஸோ உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 0.19, ஓகேங்களா? ஸோ 0.19 வருது. ஸோ நம்ம இந்த K1 is equal to 2.303/30 into 0.19, ஓகேங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை 30 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியா, கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ்ல நான் ஒரு 3 ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சார் 3 ஃபார்முலா சொல்லி கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம என்ன சார் கற்றுக்கிட்டோம் இந்த கிளாஸ்லேருந்துன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த ஐடியா உங்களுக்கு மைண்டில் இருக்கணும், டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷனை எப்படி நம்ம ப்ராப்ளமாக போடலாம். டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன், இப்போ நீங்கள் ஒரு அம்மோனியா எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க, -D NH3/dt 2DN2/dt இப்படி இருக்கு அப்படின்னா, இல்லை இந்த இடத்துல நம்ம இப்போ 2 or 1/2 ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம், ஒரு மோல்னுக்குள்ள 1/2. ஸோ இந்த மாதிரி இருக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், இந்த டேட்டா கொடுத்தா இந்த டேட்டா எப்படி போடுறது இது நம்ம பார்த்தோம். ஸோ டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, K1 எக்ஸ்பிரஷன்ல 2.303/T log A0/A0 - A, இதை ஏன் சார் இப்படி மாற்றி எழுத்துனீங்க அப்படின்னு கேட்டால், எப்போல்லாம் வந்து ஒரு ரியாக்டன்ட் வந்து 30%, 70%லாம் டீகம்போஸ் ஆகுதுன்றாங்களோ அப்போ வந்து A0ன்றது 100%ஆக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். அந்த ஏ வேல்யூ வேணும் அப்படின்னா 100 - நீங்கள் என்ன வேல்யூ சொல்கிறாங்களோ அந்த வேல்யூ 100 - 70, 100 - 13 போடணும். ஸோ அப்போ இந்த இடத்துல கீழே கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. இதை வந்து எப்படி ரேட் கான்ஸ்டன்ட்டாக யூஸ் பண்ணுறது, இதிலிருந்து டிஎஃப் வேணும் அப்படின்னா 0.693/K1. ஸோ இந்த K1 வேல்யூ நம்ம கண்டுபிடிப்பு இல்லையா, இதை நம்ம இதில் போட்டால் நமக்கு டிஎஃப் கிடைச்சிரும். இந்த ஒரு வெரைட்டி பார்த்தோம். அதுக்கடுத்தது ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, மூணாவதாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக எப்படி இந்த K1 ப்ராப்ளத்தை யூஸ் பண்ணுறது, K1
ஒன் பை டி 2.393 log A0 by A. இந்த மாதிரி ஃபார்முலாவை இது அப்படியே நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய கிராம் கொடுத்துருவாங்க, 5 gram to 3 gram. ஸோ நீங்கள் படிக்கக்குள்ள இந்த அளவுக்கு நீங்கள் மைண்டில் வச்சா மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேகமாக ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டாக ஜஸ்ட் இன்னைக்கு கிளாஸில் நீங்கள் என்னென்ன சார் கற்றுருக்கோம் அப்படின்னா, ஒரு டிஃபரென்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷனை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏ நாட் ஃபார்முலாவை கீழே ஏன்னு இருக்கிறத எப்போ ஏ நாட் மைனஸ் ஏ எழுதலாம், எப்போ டைரெக்டாக போடலாம், டிஎஃப்கான ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மூணு விஷயத்தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இது வரைக்கும் கிளியரா? இது புரியுது எல்லாருக்கும்? போட்டு பாருங்க, க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க, ஐடியா கிடைக்கும். ஸோ ரிமைனிங் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். எதுக்கா யாருக்கா டவுட் இருக்கா, புரிஞ்சிக்க முடியுதா என்ன சொல்றாங்கன்னு? முதல் வகை வினை அந்த டேட்டா எப்படி ஃபார்முலா பண்ணணும் அதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த ரிமைனிங் சிம்பிளிஃபிகேஷன்லாம் நம்ம மேக்ஸ் தான், இதில் ஈஸி. இந்த வரைக்கும் கஷ்டம். இந்த க்வெஸ்டின்ல இருந்து இந்த ஃபார்முலாவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, நான் ஏற்கனவே ஃபிசிக்கல் கெமிஸ்ட் அப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்ம ஒரு க்வெஸ்டினை படிக்கணும், அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு கரெக்டான ஃபார்முலா எழுதணும். இப்போ நமக்கு அழகாக தெரியுது இல்லையா, முன்ன கேட்கும்போது அம்மோனியாவின் செறிவு கொடுத்தா நீங்கள் K1லாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ அவன் என்ன சொல்கிறான், இனிஷியல் கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த க்வெஸ்டின் வந்து நமக்கு ஒரு இண்டிகேட் பண்ணுது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு. நான் பேசுறது புரியுதா? இப்போ நம்ம பார்த்த எல்லா க்வெஸ்டினும் சேம் கிடையாது, கரெக்டா? டிஃபரன்ஷியல் ரேட் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணுற க்வெஸ்டின் வேற மாதிரி இருக்கு, முதல் வகை வினையில பர்சன்டேஜ் கேட்கறது ஒரு மாதிரி இருக்கு, அப்புறம் 5 gram to 3 gram அது ஒரு மாதிரி இருக்கு. அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அந்த க்வெஸ்டின் வந்தால் எந்த மாதிரி மெத்தடு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பர்சன்டெல்லாம் கொடுத்தா நீங்கள் இந்த ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன்லாம் கொடுத்தா இந்த ஃபார்மை தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ஐடியா. இது புரியுதா உங்களுக்கு? Yes sir. ரைட். யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, ஃபிசிக்ஸ் கிளாஸ் பாருங்க, நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.